Dear viewers, Vijay Sri channel subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. கூகுள் மிஸ்டர் சுந்தர்பிச்சை அண்ட் டீம் லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் குவாண்டம் சூப்ரமசி. அதாவது ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் 10,000 வருடங்களில் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் சூப்ரமசி மூலமாக 200 செகண்டில் செய்ய முடியும் சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் சுந்தர்பிச்சை அண்ட் டீம். ஒன் செகண்ட் வந்து நம்ம சுந்தர்பிச்சை இந்த அச்சீவ்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். என்னுடைய முகம் தேவையில்லை, அவருடைய முகம் தான் தேவை. அவரை பற்றி நம்ம பேசுவோம். இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், கொஞ்சம் இன்டெப்த்து கொஞ்சம் பேசுவோம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இப்போ பார்ப்போம், அதாவது எப்படி இது பாசிபிள், 10,000 வருடங்களில் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு குவாண்டம் சூப்பர் மசி மூலம் எப்படி 200 செகண்டில் செய்ய முடியும். ஜஸ்ட் ஒரு நம்ம கொஞ்சம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடி போக வேண்டியிருக்கும். அது நம்ம கம்ப்யூட்டரை பற்றி பேச ஆரம்பித்த போதே வந்து பார்த்தீங்கன்னா பிட் அப்படின்னு பிஐடி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த எப்படி கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 and 0 மட்டும்தான் தெரியும், ஒரு 1 or 0 மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 1 0 எதோ எதுவுமே தெரியாது, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி தான் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1 or 0 இட் இஸ் கால் பிட். இப்போ வந்து இவங்க கியூ பிட் அப்படின்றாங்க, 1 and 0ன்றாங்க. அதாவது 1 or 0 அப்படின்ற அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த கான்டாக்ட் இதை வந்து நார்மல் மிஷின் ரன் பண்ணும்போது அதுக்கு வந்து டைம் ஆகுது. இப்போ 1 and 0 அப்படின்றோம், 1 or 0 இருக்கணும் அப்படின்னா அது ஒரு கான்செப்ட். 1 இருக்கலாம், 0 இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆனால் அந்த ஆர்ன்ற வேர்டை தூக்குறது மூலமாக அந்த ஃபாஸ்ட் அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இது ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் மேக்ஸ் படிக்கும் ப்ராபபிலிட்டி அப்படின்வாங்க. ஒரு காயினை நீங்கள் டைல் காயினை தூக்கி போட்டிங்கன்னா ஹெட் ஆர் டைல் வரும், அதுதான் ப்ராபபிலிட்டி. ஒரு டைஸை த்ரோ பண்ணிங்கன்னா 8 or 12 ப்ராபபிலிட்டி, அது எது ரிசல்ட் அந்த வரக்கூடிய ரிசல்ட் தான் ப்ராபபிலிட்டின்னு. ஸோ அதை மாதிரி தான் ஒரு நார்மல் மெஷின் வந்து அனலைஸ் பண்ணும்போது 1 or 0 அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டைம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் வந்து இது வந்து 1 or 0 அப்படின்ட்டு ரெண்டையுமே மனசில் வச்சுட்டு கடகடன் பண்ணும்போது அந்த வேலை நடந்து இதுக்காக நம்ம சேவ் பண்ணுற டைம் வந்து 10,000 விஷயம் நம்பவே முடியாமல் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த அதுதான் வந்து நார்மல் பிட் அப்படின்றாங்க. அந்த 1 or 0 பிட்டுன்றாங்க. இந்த 1 and 0 1 and 0 அப்படின்னும்போது கியூபிட்ன்றாங்க. 1 or 0 அப்படின்னா பிட்டு, 1 or 0 அப்படின்னா கியூபிட்ன்றாங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 333 கியூபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 to the power of 333 யோசிச்சு பாருங்க எக்ஸ்பெரன்ஷனாப்பா கணக்கு போடும்போதே வந்து ஈவன் கம்ப்யூட்டர் எக்ஸல் அதெல்லாம் போட்டாலே கூட வந்து அதாவது அந்த டைம் ஆகும். அவ்வளோ கேல்குலேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறது இதுதான் வந்து பாசிபிள். அதோடைய விஞ்ஞானம் அடிப்படை விஞ்ஞானம் வந்து இதுதான், ஏதாவது இந்த பேசிக் சயின்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். அது அந்த ப்ராபபிலிட்டி பர்மிட்டேஷன் காம்பினேஷன் வாங்க. இது வந்து அந்த ப்ராபபிலிட்டி எடுத்துக்கல, 1 or 0 1 and 0 சேர்த்து எடுத்துகிட்டு பண்ணு. அது மூலமாக அந்த டைம் சேவ் ஆகுது. ஆனால் சேவிங் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி மணியோட டைம் தான் முக்கியம். ஒரு ஸோ அந்த இவ்வளோ பெரிய இயர்ஸ் டுகெதர் பார்த்து நினச்சி பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே வந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து பெருமை கொள்கை நேரம் தமிழனால் சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர்னு சொல்லுவோம், அதே மாதிரி நம்ம தலைவர் வந்து இன்னொரு பக்கம் சுந்தர்பிச்சை தான், கூகுள் சுந்தர்பிச்சை தான், நம்மளுடைய டெக்னாலஜி தலைவர் சொல்லலாம், கம்ப்யூட்டர் தலைவர்னு சொல்லலாம், இன்டர்நெட் தலைவர்னு சொல்லலாம், சோஷியல் மீடியா எது வேணாலும் சொல்லலாம், அவர் தான் நம்மளுடைய தலைவர். அவருடைய அந்த டீம் தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருமை பல கொள்ளக்கூடிய விஷயம். ஓகே உடனே சொல்லணும், நம்ம வந்து சந்திராயன் அம்சிட்டோம், அதை அம்சிட்டோம், இதை அம்சிட்டோம், எல்லாம் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு உடனே கேட்பாங்க. அதுவும் இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த சூப்பர்மசி குவாண்டம் சூப்பர்மசி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது ஃபியூச்சரில் வந்து இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக என்ன மாதிரி பயன் தரும்ன்ட்டு வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா திரும்ப டைம் அந்த ப்ராசஸிங் டைம் இருக்கணும், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு மெடிக்கல் ஃபீல்டில் தி கேன் வி கேன் மேக் ரெவல்யூஷன். நம்மளை சுற்றி நடக்கிற ப்ரெஷிங் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கிளைமேட்டிக் இதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிசீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணோம், எது எனிதிங், அதாவது நம்ம சுற்றி இன்றைக்கி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த குவாண்டம் சூப்ரமசி மூலமாக குவாண்டம் சூப்ரமசி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதாவது நம்ம அந்த ராமாயண மகாபாரத காலத்தில் நம்மளுடைய வந்து ஒரு சூப்பர் பவராக நம்ம வந்து நம்ம இமேஜின் பண்ணது, நம்ம வழிபடுறது, நம்ம அன்றாடம் நம்ம நினச்சி நம்ம மனிதனாக வந்து கடவுளை மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து 10 கைகள் இருந்து 1000 கைகள் இருக்கும் அப்படி விஸ்வரூபம் எடுப்பார்னு. இன்றைக்கி கம்ப்யூட்டரே ஒரு விஸ்வரூபம் தான், கம்ப்யூட்டரோட ஒரு விஸ்வரூபம், அது தாண்டி ஒரு மொபைல் விஸ்வரூபம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் மொபைல்லே வந்து இந்த விஸ்வரூபம் கம தசாவதாரம் பண்ண மாதிரி இது 10 விஸ்வரூபம் ஆயிடுச்சு இந்த குவாண்டம் சூப்ரமசி. ஸோ இந்த விஸ்வரூபம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த மனித குலத்திற்கு வந்து இது மிகப்பெரிய சேவைகளையும் மிகப்பெரிய அந்த பொக்கிஷங்களையும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லுவோம். இந்த நேரத்தில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தர்பிச்சை அண்ட் டீம், நம்ம தலைவர், வாழ்க வாழ்க.